இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:49 பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் இந்த பூமிக்கு வந்த முதல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் அழைப்பு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி, என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் பாரங்களை எல்லாம் என்னிடத்தில் இறக்கி வையுங்கள் என்று சொல்லி, நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன், நான் உங்களுக்கு அடைக்கலம் தருவேன், நான் என்னுடைய கிருபையினால் உங்களை தாங்குவேன், உங்கள் பாவங்களையும் உங்கள் அக்கிரமங்களையும் நான் மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் பிறவி குருடன் பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாதையில் வருவதை அவன் அறிந்தவுடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிடுகிறான். ஆனால் அவன் அருகில் இருந்தவர்களோ அவனை மிரட்டினார்கள், சத்தம் போட விடாதபடிக்கு தடுத்தார்கள், அவனை அதட்டினார்கள். ஆனாலும் அவன் அதற்கு பயப்படவில்லை. அவனுக்கு தெரிந்தது, இந்த ஒரு சான்ஸ் தான் எனக்கு இருக்கு, இந்த இயேசு தான் எனக்கு ஒரே வழி, இவரை விட்டுவிட்டேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் வேறு வழியே இல்லை என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டபடினாலே, அவன் இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே இந்த விசுவாசத்தை அவன் வைத்தபடினாலே, எல்லோரும் மிரட்டினாலும், எல்லோரும் பயமுறுத்தினாலும், எல்லோரும் அவன் வாயை அடைக்க நினைத்தாலும் அவன் எதற்கும் பயப்படாது. அவன் இன்னும் சத்தமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவன் கத்தி கூப்பிட ஆரம்பித்தான். ஆம் பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்ட என் ஆண்டவராகிய இயேசு நின்று கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அவர் நின்றாராம். விசுவாசத்தின் சத்தத்தை அவர் எங்கிருந்தாலும் கேட்பார். உங்கள் சத்தம் விசுவாசம் உடையதாக இருந்தால், நம்பிக்கை உடையதாக இருந்தால், இந்த இயேசுதான் என் வாழ்க்கைக்கு எல்லாமே என்று சொல்லி நீங்கள் நினைத்து இவரை அழைப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து அவர் நிற்பார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்களுக்கு அவர் செய்வார். ஆம் பிரியமானவர்களே, அவரை தடுத்தவர்களிடத்திலே ஆண்டவர் சொன்னார், அவனை வரவிடுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அவர் அழைக்கிறார் என்றார்கள். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், என் இயேசு உங்களை அழைக்கிறார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், இருக்கும் இடத்தை விட்டு நீங்கள் எழுந்திருங்கள், உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து எழுந்திருங்கள், உங்கள் சோர்வுகளிலிருந்து எழுந்திருங்கள், உங்கள் சமாதான கேடிலிருந்து எழுந்திருங்கள், உங்கள் கவலைகளிலிருந்து எழுந்திருங்கள், உங்கள் சஞ்சலங்களிலிருந்து நீங்கள் எழுந்திருங்கள். எல்லாம் முடிந்து விட்டது, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை, எனக்கு வழியே என்று இல்லை என்று சொல்லி யோசிக்கிறீர்களா? இந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். என் ஆண்டவர் இந்த நாளிலே அதைத்தான் நம்மோடு கூட பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், விசுவாசத்தோடு கூட. ஆம் பிரிய மாணவர்களை, பத்திமே என்கிற அந்த குருடனை இயேசு அழைத்தவுடனே அவன் என்ன செய்தானாம், தன் மேல் இருந்த தன் வஸ்திரத்தை தூக்கி எரிந்து விட்டு, அவனுக்கு அடையாளமாக இருந்த அந்த வஸ்திரத்தையே அவன் தூக்கி எரிந்து விட்டு இயேசுவை நோக்கி ஓடினான். ஆம் பிரிய மாணவர்களை, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அடையாளம் இருக்கலாம், இவன் தரித்திரன், இவன் ஆகாதவன், இவன் புறம்பு தள்ளப்பட்டவன், இவன் வந்தால் எங்களுக்கு காரியம் உருப்படுறதே இல்லை, இவன் முகத்தை பார்த்தால் எங்களுக்கு எதுவுமே சரியாக வருகிறதே இல்லை, எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு சக்ஸஸாக அமைவதே இல்லை என்று சொல்லி ஒருவேளை உங்களை புறக்கணித்து தள்ளியிருக்கலாம். இப்படிப்பட்ட உங்கள் மேலே இருக்கிற இந்த பாவங்கள், இந்த சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உதறிவிட்டு இந்த இயேசுவை நோக்கி ஓடி வாருங்கள். உங்கள் கசப்புகளை, உங்கள் விருப்புகளை எல்லாவற்றையும் உதறிவிட்டு, அவைகளெல்லாம் விட்டுவிட்டு இந்த இயேசுவிடத்தில் ஓடி வாருங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார் இந்த நாளிலே. ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்கிற தேவ ஜனமே, இந்த இயேசுவை நோக்கி ஓடி வாருங்கள். அவர் தம்முடைய இரு கரங்களையும் விரித்த வண்ணமாய் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். உங்களை கட்டி அணைப்பார், உங்களை முத்தம் கொடுப்பார். சமாதானமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அண்ட் ஜீசஸ் ஸ்டாப்ட் அண்ட் சேட், கால் ஹிம் ஹியர். So they called the blind man, saying to him, Take courage, stand up, he is calling for you. Mark 10.
Verse 49. My dear beloveds, Bartimaeus had heard of Jesus and his miracles, and learning that he was passing by, hoped to recover his eyesight in coming to Christ for help and healing. We should look to him as the promised Messiah. The gracious calls Christ gives us to come to him encourage our hope that if we come to him, we shall have what we come for. Those who would come to Jesus must cast away the garment of their own sufficiency, must free themselves from every weight and the sin that, like long garments, most easily besets them. He begged that his eyes might be opened. It is very desirable to be able to earn our bread, and where God has given men lamps and senses, it is a shame by foolishness and slothfulness to make themselves, in effect, blind man lamb. His eyes were opened. The faith has made thee whole. Faith in Christ as the Son of David and in his pity and power, not the repeated words, but the faith Christ setting thy faith to work. Let sinner be exhorted to imitate blind Bartimaeus where the gospel is preached, or the written words of truth circulated. Jesus is passing by, and this is the opportunity. It is not enough to come to Christ for spiritual healing, but when we are healed, we must continue to follow him that we may honor him and receive instruction from him. Those who have spiritual eyesight see that beauty in Christ which will draw them to run after him. God bless you.